இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். D50 படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. ரீசெண்டாக தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். காளிதாஸ் ஜெயராம் இருக்கார்ல, அவரும் தனுஷ்கான போர்ஷன்லாம் வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஷூட் தான் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட்டாக கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி படம் தனுஷோட டேரக்ஷனில் வந்த பாப்பாண்டி படம் மாதிரி கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தோட ஷூட்டே வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இன்றைக்கி வந்து தேதி 18 ஆகுது, இன்னும் 12 நாட்களுக்குள்ளே இந்த படத்தோட ஷூட் முடிச்சுட்டு D51 போகிறாரு தனுஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து தேர் இஷ்க்மெயின் அப்படிங்கிற மாதிரி படம் இருக்குல்ல, ஆனந்தல் ராய் படம், அந்த படம் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாருப்பா தனுஷ் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காருன்னு தெரியுது. அடுத்த வருஷம் படத்தை சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுறக்காக சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது, சம்மர்னால் என்ன டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.